தன்னம்பிக்கையை வளர்க்க தேவையான இன்னொரு முக்கியமான காரணி தொடர் முயற்சி யாரெல்லாம் அந்த முயற்சியிலே விடா தொடர்ந்து செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் வளரும் அதே நேரத்தில் வெற்றி தேவதை வாசலை தட்டுகின்ற வாய்ப்பும் கூட கிட்டும் ஒரு இளைஞன் ஒருத்தர் தான் வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டம் தன்னுடைய சொந்த நிலத்தை விற்பனை பண்ணிட்டான் இந்த நிலத்தை வாங்கின ஒருத்தருக்கு என்ன தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நிலத்துக்குள்ளே ஒரு இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இளைஞன் பார்த்தான் வாங்கின இளைஞன் நிலத்தை வாங்கின இளைஞன் பார்த்தான் அந்த நிலம் முழுக்க தோண்ட ஆரம்பித்தான் என்ன தோண்டியும் கூட தங்கம் அங்கே ஒரு தூளி கூட கிடைக்கல இந்த தங்கம் தோன்ற ப்ராசஸில் வாங்கின கடனுக்காக வேண்டி அந்த நிலத்தை மறுபடியும் விற்பனை பண்ண வேண்டிய சூழ்நிலை இவனுக்கு அமை அமைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் விற்பனை பண்ணான் வாங்கினவன் என்ன பண்ணான்னு கேட்டால் இவன் எங்கெல்லாம் தோண்டி வச்சுருந்தானோ அதே இடங்களில் சில இடத்துக்கு வந்தான் ஒரு மூன்று அடி ஆழம் தோண்டி தோண்டிருப்பான் டங்குன்னு ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா தங்கம் உள்ள பாறையாக இருக்குது அப்போ தான் யோசனை பண்ணான் இவன் நூறு அடி தோண்டி முடிச்சிட்டான் ஆனால் இன்னொரு மூன்று அடி மட்டும் தோண்டி இருந்தான் அப்படின்னா நிச்சயமாக தங்கம் கைக்கு கிடச்சிருக்கும் கொஞ்சம் யோசனை பார்த்த யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாம் கூட பல நேரங்களில் வெற்றி வாசல் வரைக்கும் போயிருப்போம் ஆனால் திரும்ப வந்திருப்போம் ஏன்னா நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாமல் அடி எடுத்து வைக்காமல் போனது மட்டுமே காரணமாக இருக்க முடியும் த்ரீ ஃபீட் கோல்டுன்ற ஒரு கதை இது உங்களுக்கு தெரிந்த கதை தான் அப்போ எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்கிறத விட அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி எடுக்கும்பொழுது நிச்சயமாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிடும் கேட்பாங்க ஹாவ் யூ ரீச் யுவர் பாய்லிங் பாயிண்ட் ஹாவ் யூ ரீச் யுவர் பாய்லிங் பாயிண்ட் என்ற ஒரு வாசகத்தை நீங்கள் படித்திருக்க முடியும் கேட்டிருக்க முடியும் கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் உங்கள் கொதிநிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்களா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் அதில் உண்மை தண்ணி எப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் கேட்டால் நூறு டிகிரி செல்சியஸில் அப்போ வெற்றி உங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட்டை நீங்கள் எப்போ போடுறீங்களோ அப்போ மட்டும்தான் வெற்றி வரும் எனவே உங்க பாய்லிங் பாயிண்ட் ரீச் அளவுக்கு உழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமான விஷயம் விடியும் என்று விண்ணை நம்புகின்ற நீ முடியும் என்று உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்